ஹலோ பிரேமி ஸ்டைல் தங்கங்களா, எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். இன்றைக்கி டைட்டிலை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஆல் அபவுட் பார்ட்டியும் பேரணும் தான். நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அதாவது தம்பியும் அம்மா இவங்கெல்லாம் பண்ணுற வேலைங்கள்லாம் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இது சம்மருன்றதுனால நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அம்மா பசங்களோட, அதுவும் என் பெரிய பையனோட நிறைய இது பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். வீட்டில் நான் சிரிச்சிட்டே இருப்பேன். அவன் நல்லா எங்கள் அம்மாவை வருவான், எங்கள் அம்மாவும் நல்லா அவனை வருவார்னு வருவாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் பட் தே கம்யூனிகேட் ரியலி வெல். இது வந்து எங்கள் கார்டனில் வந்து நாங்கள் எங்கள் பிளாட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருந்தோமா, அப்போ அம்மா இப்போ வந்து வெளியிலலாம் அங்கே வந்து வேலை செய்வாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக செருப்பு போட பிடிக்காது. பிரையன் செருப்பை போடாமாச்சின்னுவான். டே, எங்கள் ஊரில் நாங்கள் செருப்பு போட்டுக்கலாம், இப்படி பண்ண மாட்டோம். நிலத்தில் உங்களுக்கு வந்து சூலேருந்து எல்லாம் வேணும், நீங்கள் என்ன வேலையாடா செய்கிறீங்க அப்படின்லாம் ரொம்ப வருவாங்க. ரொம்ப தமாஷாக இருக்குங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது கார்டன். ஸோ அங்கே தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நானும் அங்கே தான் இருந்தேன். சும்மா கார்கிட்ட இருந்து அம்மாவையும் தம்பியும் எடுத்தேன். நல்லாயிருக்கும். அவங்க பேசுகிறதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லாங்குவேஜ் பேரியர் இருந்தாலும் எங்கள் வீட்டில் நாங்கள் அதை பெருசுப்படுத்தி பேசவும் மாட்டோம். அம்மாவும் அந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க. பிள்ளைங்களும் அம்மாக்கிட்ட ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து நாங்கள் அதை மைண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள்லாம் பிள்ளைங்க இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தம்பி பாருங்கள், நல்லா அந்த வெட்டுறது குத்துறது இந்த வேலை குழினோன்றது இதெல்லாம் நல்லா செய்வான். ஹீ லவ்ஸ் டு ஒர்க் ஹார்டு. அது வந்து என் பெரிய பையன் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க்கு மேனுவலாக இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நல்லாவே பண்ணுவான். இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆனதுனால எங்களுக்கு வந்து அந்த இந்த ஏறு விட்டுட்டு நல்லா அந்த பொலபொலன்னு இருந்த அந்த சீசன் போயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ இதாக குத்திட்டுருக்கோம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே போட்டோம்னா ரொம்ப நல்லா தான் வரும். ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா தலையில் அப்படியே கொஞ்சம் சூரிய ஒளி அப்படியே இது பண்ணுது. எங்கள் அப்பா இது பார்த்தாருன்னா ஸ்பிரிட்டில் கூட எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்கள் அம்மா இப்படி இந்த மாதிரி செய்கிறத அவர், ஏன்னா எங்கள் அப்பா விவசாயின்றதுனால இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விவசாயம் ஒன்றும் தெரியாதுன்னாலும் பட் வி யூனோ வி டூ வாட் வி கேன். இப்போ ஆக்சுவலாக அம்மா பையன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மண்ணை கொத்தி விட்டு அந்த புல புலன்னு இருக்கணும் மண், அதுதான் கரெக்டான பதம். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க, அவ்வளோதான். அப்புறம் நானும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ரெண்டு மூணு கிளிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா இப்படி கிளிப் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ யா, இப்போ பாருங்கள் என் பையன். ஸோ இந்த மாதிரி அம்மாவும் தம்பி இவங்க எல்லாருமே பிட்டு பிட்டாக தான் கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. பட் யூனோ வி ஆர் ஓகே, வி லவ் இட். இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இண்டோரில் அந்த ஒரு இதில் போட்டிருப்பேன், ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், என்னோடய ஸ்வீட் பொட்டேட்டோ, இண்டோர் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இங்கே வந்து நான் அவுட்டோர் வச்சு பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்றதுக்காக, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோரில் இருந்ததை நான் கொண்டுட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பிளாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இதை கொண்டு வந்தேன். இது நீங்கள் யாராவது இந்த மாதிரி இன்டோரில் வளர்த்துட்டு அதை அவுட்டோரில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்படி பண்ணியிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து அம்மாக்கிட்ட வந்து, என் தம்பி வந்து பிரபு, என் தம்பி பேர், உன் பையன் பிரபு நேரம் இந்தியாவில் குரட்டை விட்டு தூங்கிட்டுருப்பான் அம்மாச்சு, நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஒரு ரூபா தூங்கிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சத்தமாக சொன்னான். அதுக்கு தான் அம்மா வந்து வச்சு குத்தி போடுவான் காதில் கேட்டா அப்படின்றாங்க. இன்டோர் பிளான்ஸ் இஸ் பிகமிங் அன் அவுட்டோர் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ்.
இந்த பிட்டு இதை விட காமெடியாக இருக்கும். அம்மா வந்து சாப்பாடு வந்து எல்லாம் ட்ரை பண்ண சொல்லுவான் தம்பி. ஆக்சுவலாக அம்மா வந்து எங்கள் நாத்தனார் வீடுங்களுக்கெல்லாம் போனால் ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஐட்டம் பிடிக்கும், அம்மா மட்டும் அதை சாப்பிட்டதே இல்லை. அதனால் வீட்டில் நான் பிள்ளைங்களுக்கு வச்சுருந்தேன்னா அதை எடுத்து தம்பி அன்னைக்கு பண்ணாத அலங்கோலம் பண்ணிட்டான். அதை பாருங்கள், நீங்களே கேளுங்க, உங்களுக்கே ஆச்சரியப்பட்டுருவீங்க என்னடா அது அப்படின்னு. No poisonous. Imagine be okay. It's a poison. No, imagine be okay. Imagine. Brian, American sweet. Medicine. I not like. Medicine. No medicine. அம்மா தின்னுமா, ஒரு வாய் தின்றதுக்கு என்னமா? எனக்கு ஒரு மாதிரி அப்புறம் ஒப்பிட்டே இருக்கும். மாச்சி, all those people, all those people, மாச்சி. ஏமா, சும்மா ரவுண்ட் டேஸ்ட் பண்ணிட்டு. புளி கூட வேணாம். மாச்சி, அம்மா ப்ளீஸ் மா. அம்மா இவனுங்க ரெண்டு நாளா கேக்குறானுங்க தின்னுமா. Oh my gosh, it's just food. Just try it. Jason! Here, quickly. Quickly. Okay, Indian sweet, you okay? Amma is gonna make you Indian sweet. Eat Indian sweet. All right, I eat Indian sweet. You eat this. No problem. Ada apdi irma eduthukamma video ku kamma. Okay. Great. We three. Adi enna adu ma? Adu vandu tenga. Idu lagave padichu. I'm just going to swallow like a pill. Tenga mundiri. Alright, we try. Yeah, okay, you try. No. Okay. Oh, I eat. No, you eat. I eat when you eat. This is Indian sweet. Yeah. Alright. Now, give it to Amachi. No, Amma. நீ சாப்பிடணும், அவன் உனக்கு அவனுக்கு நம்ம இனிப்பே ஒத்து வரலாமா? அம்மா நீ ட்ரை பண்ணுமா? அம்மா அது ஸ்மாலா தான் இருக்குது. Holy smokes, she gave me that whole thing and she won't even eat this. I am crying. Amachi, here you go. Come on. Amma, saapidu ma. Okay. Another? No. No, I like. Here. Hold on. Much very very light. Briny tall bull. Strength. That's not even that unhealthy, is it? Amma, yechu tupi padada enga single kitchen single. But that's much. This no healthy. That's no healthy. இது ஒண்ணு இல்லைங்க, இது செஞ்சு வச்ச பேக்டு பீன்ஸ் அவ்வளோதான். இந்த ஊர் இந்த அவரைக்கொட்டை இனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கலந்துருக்கும், அதுதான். அப்புறம் அம்மா கையில் ஒரு ஸ்வீட் இருந்துச்சு, இந்தியன் ஸ்வீட்டுன்னு சொல்லி பையன்கிட்ட கொடுத்தாங்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்தா எங்கள் அம்மா வந்து இந்த முந்திரி, பிஸ்தா, அப்புறம் நம்ம தேங்காய் நெய், நாட்டு சக்கரை, வெல்லம் எல்லாம் போட்டு உருண்டை செய்வாங்க. அது எங்கள் அம்மா சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் உருண்டை செஞ்சு சாப்பிடுவாங்களாம். ஸோ அதனால் அம்மா அப்பப்போ ஏதாவது அந்த மாதிரி செஞ்சு இப்படி ஜிப்ளாக்கில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக அதை செஞ்சு வச்சது தான் அம்மா அவனை டேஸ்ட் பண்ண சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை. அதுதான் அது. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே தங்கங்களா, நீங்கள் எல்லோரும் இந்த விலாகை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அம்மா வந்து பிள்ளைங்களோட விளையாடுவாங்க, பிள்ளைங்களும் அம்மா கூட விளையாடுவாங்க. என் பெரியவன் எனக்கு வந்து பிள்ளைங்க மூணுமே என்னன்னு தெரில, நம்ம இந்தியன் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நெய் சாதம் சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த ஜிலேபி லட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இனிப்புமே பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. பாப்பா மாத்திரம் ஏதாவது இந்த மாதிரி இந்த ஏன்னா பால் பணியாரம் அந்த மாதிரி செஞ்சால் மட்டும் சாப்பிடுவா, லட்டு சாப்பிடுவா.
மற்றபடி என் பையன் பெரியவன் சுத்தமாக நம்ம ஆனால் எல்லாருமே காரம் சாப்பிடுவாங்க, முறுக்கு மிச்சரு அந்த மாதிரிலாம் எல்லாம் காரம் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிடிக்கிட்டி இருக்கும் எங்கள் வீட்டில் அம்மா எப்படி பிள்ளைங்கிட்ட மேனேஜ் பண்ணுறாங்க என்னன்றது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுற தங்கங்க எல்லாருக்கும் இட்ஸ் மை ஆனர் டு தேங்க் யூ ஆல். அண்ட் யூனோ ஐ வில் சி ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, keep on shining, keep on smiling, be well, stable and enjoy. Bye! I'm going to go to my classmate's party. Bye!